லிங்க்டின் நீங்கள் ஜாப் சர்ச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா பண்ணுறிங்களா டென்னிஆர் மிஸிங்கோட சம்திங் பிகர் லிங்க்டின்றது வெறும் ஜாப் சர்ச் போர்ட்டல் மட்டும் இல்லை அது ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய சோஷியல் நெட்ஒர்க் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல லிங்க்டின் மூலமாக நீங்கள் கண்டென்ட் போஸ்ட் பண்ணலாம் பெரிய கம்பெனி சி ஃபவுண்டர்ஸ் கூட நெட்ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் என்னோட பேர் சுகந்த் இன்னைக்கு நம்ம லிங்க்டினோட ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைலை ஆப்டிங் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் இப்போ என்னோடய ப்ரொஃபைலே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேனரில் என்னோட ஸ்கில் செட் என்ன நான் என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதாங்கி நம்ம ஸ்கில் செட் நம்ம சர்வீசஸ் கால் டு ஆக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேனரில் ஆட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு நல்ல பேனரை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேன்ரா மாதிரி ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து நான் பார்க்க போகிறது ப்ரொஃபைல் யூரல் என்னோடய ப்ரொஃபைல் யூரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கஸ்டமைஸாக வச்சிருக்கேன் இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம கூகுள் அண்ட் லிங்க்இன் சர்ச்சில் நம்ம ப்ரொஃபைல் டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்மளோட ப்ரொஃபைல் யூரன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பப்ளிக் ப்ரொஃபைல் அண்ட் யூரல் பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணுறது மூலமாக புது டி விண்டோ போகும் அங்கே நம்மளோட எடிட் யுவர் கஸ்டம் யூரல் இந்த இடத்துல போய் நம்மளோட யூரல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபைல் பிக்சர் இப்போ என்னோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பிளெயின் பேக்ரவுண்டோட என் ஃப்ளேஸ் க்ளியராக தெரியாத மாதிரி நான் வச்சுருக்கேன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ப்ராப்பர் ப்ரொஃபைல் பிக்சர் உள்ள ப்ரொஃபைல்ஸ்க்கு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அதிக வியூஸும் நைன் டைம்ஸ் அதிக கனெக்ஷன் ரிக்வஸ்ட்டும் வரதா சொல்லப்படுது ஒரு நல்ல ப்ரொஃபைட் பிக்சரை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு கேன்வா ரிமூவ் விஜி மாதிரி ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம என்னோட அபோட் செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய ஸ்கில் செட்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து ஸ்டெப் பண்ணி எழுதியிருக்கேன் இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் செக்ஷன் இதில் வந்து என்னுடைய டாப் பர்ஃபார்மிங் போஸ்ட் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் உங்களோட ப்ளாக்ஸ் வெப்சைட்ஸ் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுருந்தால் அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் அடுத்து இப்போ நம்ம லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை ஏதாவது லைசென்ஸ் நீங்கள் வாங்கி தான் இது நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணலாம் இப்போது ஸ்கில் செட் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கில்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் ஸ்கில்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆனால் குறைஞ்சது ஒரு அஞ்சு ஸ்கில்ஸாவது ஆட் பண்ணுறது நல்லது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஸ்கில்ஸை வந்து ரெண்டு பேர் என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க என்டோர்ஸ்மெண்ட்ன்றது நம்ம ஸ்கில்ஸை வந்து அக்னாலஜ் பண்ணி அவங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு கொடுக்குற மாதிரி இது மூலமாக நம்மளோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெக்கமெண்டேஷன்ஸ் இதில் பார்த்திங்கனா நம்மளோட கோ ஒர்க்கர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் நமக்கு ஒரு டெஸ்டிமோனியல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இடம் இது மூலமாக நம்மளோட ஸ்கில் செட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு கிரெடிபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி கிடைக்கும் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப மாறுபடும் லிங்க்டில் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் ப்ரொஃபஷனாகவும் உங்கள் ஸ்கில் செட்டை ஷோகேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஜாப் தேடுறதா இருந்தால் ஒரு பொட்டன்ஷியல் எம்ப்ளாயரையோ இல்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுற இருந்தால் ஒரு பொடன்ஷியல் கிளாரிட்டியோ நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் லிங்க்டின் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் நிறைய டைப்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம போகிறது லிங்க்டின் பல்ஸ் போஸ்ட் பல்ஸ் போஸ்ட்ன்றது லாங் ஃபார்ம் கண்டென்ட் இதில் நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் பிளாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதுக்கான எக்ஸாம்பிளாக தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்சனல் ஸ்டோரிஸ் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நடந்த சேலஞ்சஸ் ஹர்டில்ஸ் அதை நீங்கள் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அது மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டு என்ன இன்னொரு விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ ஆடியன்ஸஸ் கூட நீங்கள் ஒரு பர்சனல் கனெக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் சால்விங் கண்டென்ட் உங்கள் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய காமனான ப்ராப்ளம்ஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க எப்படி சால்வ் பண்ணுறீங்க போன்ற விஷயங்கள் இதை ஷேர் பண்ணுற மூலமாக உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இப்போ இவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டாப் யூஸிங் ஃபில்லவர்ஸ்ன்ற ஒரு ஃபில்லவர்க்கான ஒரு ப்ராப்ளம் சால்விங் கண்டென்ட்க்கான எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் ஃபைனலி ஷார்ட் வீடியோ கண்டென்ட் உங்கள் இன்ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்போ வைடர் ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிள் இதுவும் முன்னாடியே சொன்ன மாதிரி லிங்க்டின்ல உங்கள் டொமெயினில் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் ஃபீல்டில் இருக்க சிஇஓஸ் ஃபவுண்டர்ஸ் இவங்க கூடலாம் நீங்கள் நெட்ஒர்க் பண்ணலாம் கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் கிட்ட ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம் உங்கள் ஜாப் ப்ராஸ்பெக்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அவங்க போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸ் இதில் நீங்கள் மினிங்ஃபுல் கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதோ இல்லைனா அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸை வந்து நீங்கள் அவங்க டேரக்ட் மெசேஜ்லேயே ஷேர் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நீங்கள் அவங்க உங்களை கனெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஆஃப்டிபிள் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் இதுக்கு நீங்கள் ரெண்டு இம்பார்ட்டன்ட் டிப்ஸை நீங்கள் கற்றுக்கணும் ஒன்று எஸ்சிஓ இன்னொன்று கீவேட்ஸ் எஸ்சிஓன்றது சர்ச் இன்ஜின் நோட்டிஃபைசேஷன் இப்போ நீங்கள் கூகுளில் நீங்கள் தேடுறப்போ எந்த சைட் டாப்ல வருதோ தான் நம்ம கிளிக் பண்ணுவோம் அப்படி டாப்பில் வரதுக்கு என்னென்ன நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணுறமோ அதை தான் நம்ம எசிஇஓனு சொல்லுவோம் ஒரு யூசர் என்ன தேடுறாங்களோ அந்த ஃப்ரேசஸ் அந்த கண்டென்டில் இருந்தால் தான் அந்த சைட் டாப்ல ரேங்க் ஆகும் அவங்க சர்ச் பண்ற அந்த தான் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் சொல்லுவோம் கூகுள் மாதிரி லிங்க்டின்னு ஒரு சர்ச் இன்ஜின் தான் எம்ப்ளாயஸ் தேர்னா உங்க ப்ரொஃபைல் டாப்ல வர மாதிரி நீங்க அவங்க சர்ச் பண்ற கீவேர்ட்ஸை உங்க ப்ரொஃபைல நீங்க ஆட் பண்ணணும் இதுதான் நம்ம லிங்க்டின் இன் சொல்லுவோம் டாப் வாய்ஸ்ன்றது லிங்க்டின்ல டாப் கிரேட்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு பேட்ச் இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்று டாப் வாய்ஸ் இன்னொன்று கம்யூனிட்டி டாப் வாய்ஸ் டாப் வாய்ஸ்ன்றது ப்ளூ கலர்ல இருக்கும் இதுல மோஸ்ட்லி சீனியர் லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ்க்கு கொடுக்க போடுறது கம்யூனிட்டி டாப் வைஸ் கோல்டன் காரில் இருக்கும் டாப் வைஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பேட்ச் வாங்குறது கம்பேரட்டிவ்லி ஈஸி இந்த பேட்ச் வாங்குறதுக்கு நீங்கள் கன்சிஸ்டாக லிங்க்டில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் போஸ்ட் பண்றப்போ லிங்க்டின் அல்காரிதம் உங்களை கொலாபரேட்டிவ் ஆர்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணும் கொலாபரேட்டிவ் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஜென்ரேட்டட் நாலேஜ் டாப்பிக்ஸ் இதில் நிறைய டொமைன்ஸ்ல இந்த மாதிரி டாப்பிக்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் உங்களோடய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அதுக்கு நல்ல ரீச் கிடைக்கிறப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி டாப் வைஸ் பேட்ச் கிடைக்கும் உங்கள் ஃப்ரீலான்ஸ் ஏன்னா பிசினஸ்க்கு லீச் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லிங்க் ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் நீங்கள் போஸ்ட் பண்ணுற உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் செட் இதெல்லாம் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறப்போ உங்கள் சர்வீசஸ் தேவைப்படுறவங்க உங்களை ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவாங்க நீங்கள் ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய டெஸ்ட்மோனியல்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணி அதையும் நீங்கள் கண்டென்ட்டாக போடலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கரியர் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி லிங்க்டின்ல இன்லில் எஸ்டாப்லிஷ் ஆகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஸ்கில் செட் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் உங்கள் கண்டென்ட் இது மூலமாக நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூஸ் ஆர் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் லிங்க்டின் லேர்னிங் ஆடியோ ஈவென்ட்ஸ் லைவ் ஈவென்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷன்ஸோட கண்டென்ட் இது மூலமாக நீங்கள் பல விஷயங்கள் உங்கள் ஃபீல்டெலாம் நீங்கள் கற்றுக்கலாம் உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக லெக்சர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கக்கூடிய என்னோஸ்மென்ட்ஸ் ஆர் டெஸ்ட்மோனியல்ஸ் நீங்கள் ஜாப் தேடுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த டார்கெட் யூனிவர்சிட்டிஸோட ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் இல்லைன்னா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கூட நெட்ஒர்க் பண்ணலாம் உங்கள் ஸ்கில் செட்டை நீங்கள் ஷோ கேஸ் பண்ணுறது மூலமாக அந்த யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் அதிகப்படுத்தலாம் இந்த டெக்னிக்ஸ் மூலமாக லிங்க்டினோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணி உங்கள் உங்கள் கரியர் நீங்கள் க்ளோ பண்ணலாம் ஃபிட் அகாடமி லிங்க்டில் ஃபாலோ பண்ணி உங்கள் நெட்ஒர்க் இன்ஜினியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் லிங்க் ஃபீடாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்